அப்பா உங்களுக்கு டாஸ்க் என்ன தெரியுமா? ஏன் எதுக்குன்னு கேட்காம ஒரு 500 தாங்க. இன்னும் உள்ளெல்லாம் பாக்கெட் வச்சுருக்கீங்க? இன்டோர் பாக்கெட்டா? இன்டோர் பாக்கெட்டா. தேங்க்யூப்பா, டாக்ஸ் சி டாஸ்க் இஸ் சக்ஸஸ். எவ்வளோ வளர்றாங்க. இப்போ வந்து INR அண்ணா தான் வந்து வண்டி எடுக்கிறாங்க. அதே மாதிரி நீங்க இன்ஸ்டாகிராம்லயே 9000 வந்துட்டீங்க, 10000 ரீச் பண்ண போறீங்க இன்ஸ்டாகிராம்ல. சூப்பர், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வர்ஷா. வாங்க செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிடலாம். சண்டையும் போட்டுப்போம், யாரு வீடியோ எடுத்திருந்தது இல்ல. இஷ்டத்துக்கு இந்த சேனல் வந்து இனிதான் கேமராமேன் எல்லாம் கிடையாது. டிரைவர்னா கூட வந்து 1 வீக்ல கேமராமேன் மாறிட்டாங்க. வந்து ஃபேமிலிக்குள்ள நடக்கிற ஹாப்பினஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்றதுதான் இந்த காஃபி கூட்டம். நான் வந்து என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, எல்லாருமே வந்து ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருந்த கொஸ்டின் என்னன்னாக்கா, காக்கை கூட்டம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு வித்தியாசமான பேரா இருக்கு, அதனால நான் அதை ஓபன் பண்ணி பார்த்தோம்னாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. காக்கை கூட்டம் அப்படின்னாங்க என்ன மீனிங் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். எப்பவுமே நம்ம காக்காவுக்கு வந்து சாதம் வச்சோமாக்கா அது வந்து ஒண்டியா வந்து சாப்பிடவே சாப்பிடாது. நிறைய நல்ல குணங்கள் காக்காவுக்கு இருக்கு. அது மாதிரி வந்து நம்ம கிட்ட இருக்கிற எங்க குடும்பத்துல இருக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாமே எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் காக்கை கூட்டம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பேர் வச்சோம். இந்த பேர் வச்சுக்காருன்னா அப்பா. ஆமா, இந்த பேருக்கு சொந்தக்காரரு எங்க வீட்டுக்காரரு. இந்த பிராண்ட் நேம் ஆரம்பிச்சது அப்பா. எப்படி தெரியுதுன்னா, நான் சொல்றேன் அப்பா, நான் ஒரு சேனல் ஆரம்பிக்க போறேன்ப்பா, டிராயிங் எல்லாம் வரைஞ்சி போடுவோம், ஏதாச்சும் பேர் சொல்லுங்க அப்படின்னு. அப்பதான் அந்த சோஃபா செட்ல உட்காந்து இருக்கும்போது காக்காவை எல்லாம் லைனா உட்காந்து காக்கா கூட்டம்னு வைங்க. காக்காக்குன்னு தனிப்பட்ட குணங்கள் வந்து நான் சொன்ன இத்தனை குணங்கள் இருக்கு, அதுக்குதான் அந்த அதனாலதான் அந்த பேர் வச்சிருந்தாங்க. அப்படி வச்சு ஆரம்பிச்சதுதான் காக்கா கூட்டம்ன்றது வந்து காக்கை கூட்டம். அப்புறம் முன்னாடி வேற என்ன அலிபாபா தான் யோசிச்சுட்டு இருந்தோம். சரி, அப்படியே வந்து பேர் நிறைய பேர் யோசிச்சுதான் கடைசியா நல்ல காக்கை கூட்டம் அப்படின்னு தெளிவா ஒரு பேரை வச்சோம். காக்கா வந்து எல்லாமே கூடி வரும். நாம எல்லாமே ஒரு சப்ஸ்கிரைபர்ங்கிறவங்க வந்து நம்ம குடும்ப உறுப்பினர்கள் மாதிரி தான். அதனால எல்லாரும் கூடி ஒரு பேர் எடுத்தால் தான் பேரே நகரும். அந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து இருக்கணுங்கிற ஒரு கான்செப்டில் தான் நம்ம வந்து இதுவே சொன்னோம். அப்புறமேட்டு உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்து 2 பொண்ணுங்க 1 பையன். எனக்கு வர்ஷா பெரியவ, சின்னவ வந்து வினிஷா, பையன் தான் கடைக்குட்டி. என் கூடையே எப்பவும் இருந்துட்டு இருக்க சகானாவும் சர்வேஸும் இப்போ ஊருக்கு போயிருக்காங்க. அவங்க 2 பேரும் என்னுடைய தம்பி பொண்ணுங்க, 1 பையன் 1. அவங்க 2 பேரும் எனக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி. இதுவும் அதுவும் அப்போ பேசுறா வந்து எங்க ஃபேமிலி இது. ஆனா வந்து நாங்க கிராமத்துல இருக்கிறதுனால பக்கத்துல அக்கம் பக்கத்துல எல்லாமே வந்து எங்களுக்கு ரிலேஷன் தான் இருக்காங்க. அதனால எப்போ வீடியோ எடுத்தாலும் ஏன் உங்களை சுத்தி நிறைய குழந்தைங்க பொண்ணுங்க பசங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க.
எல்லாமே வந்து ஒன்னா அவங்க தம்பி வீட்டு பிள்ளைங்க வந்து வந்திருப்பாங்க, என் தங்கச்சி குழந்தைங்க வந்திருப்பாங்க, இந்த மாதிரி யாரோ ஒருத்தரோட சொந்தக்காரங்க வந்திருப்பாங்க. அதனால அவங்களோடய சேர்ந்து நாங்கள் வீடியோ எடுக்கிறதுனாலதான் எங்க அவங்க கூடயே எங்க இந்த குழந்தைங்களாம் எங்க கூட இருக்கிறது, வேற ஒன்றும் கிடையாது. அப்புறம் நாங்கள் எப்பவுமே வந்து எங்கள் வீட்டில் என்ன இயற்கையாக எப்படி நாங்கள் நார்மலாக எடுக்கிறோமோ அதுதான் நாங்கள் வீடியோவாக எடுத்து போடுறோம். வேற எதுவுமே இதுக்கு வீடியோக்காக வேண்டி நாங்கள் எதுவுமே தனிப்பட்ட முறையில் செய்யறது கிடையாது. ஆமாம், என்ன முதல்னா வீடியோக்குன்னு ஒரு ஃபோன் இருக்கு, அவ்வளோதான். அதை தாண்டி நாங்கள் வேற எதுவும் இந்த வீடியோ பண்ணுறது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படிலாம் எங்களுக்கு ஐடியாவே இல்லை. திடீர்னு வந்து அது அம்மா வந்துட்டு சரி வா நீங்க நான் ஒரு குழம்பே அதை வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னுவாங்க. அப்படிதான் இதுதான் எந்த யோசிக்கிறது. அதனாலதான் நிறைய பேர் எங்க சொல்லுவாங்க அம்மா எங்க கூட பேசுற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அம்மா கேமரா பத்தி பேசுறப்ப ரொம்ப பயந்தாங்க. அப்பதான் நான் சொன்னேன் அம்மா நீ நான் என்கிட்ட பேசுற மாதிரி பேசுங்க அப்படின்னு பேசுறதுதான். ஆமா இல்ல வருஷா, ஆமா தானே வருஷா, ஆமாதானே வருஷா அப்படின்னு வருஷா வருஷா அந்த பேர் வந்து அப்படிதான். அதுவே ஒரு பெரிய ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. அதனால வந்து இதுதான் வந்து எங்களுடைய எதிர்பார்க்கவே கிடையாது. நான் சொல்லணும் இது வந்துட்டு அம்மா அப்பா அப்படிலாம் இல்லாம நான் ஒரு விஷயம் சொல்றேன். 12th முடிச்ச ஒரு ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வந்துட்டு இப்படி இந்த அளவுக்கு அவங்க வந்து வீடியோ குட்டி குட்டியா பண்ணி பண்ணி இந்த அளவுக்கு அவங்க ஃபேவர் பண்ணி வந்திருக்காங்கன்னா அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எங்க அம்மா சொல்லுவாங்க மத்த அம்மாவும் இந்த வேலைக்கு போறாங்க அந்த வேலைக்கு போறாங்க, நான் வந்து 12th தான் படிச்சிருக்கேன், நீங்க நல்லா படிச்சு வாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு எங்க அம்மா எவ்வளவு தான் சொல்லுவாங்க. ஆனா இப்ப எங்க அம்மாவே பெரிய ரோல் மாடல் மாதிரி எல்லாம் உங்க அம்மாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. யாருக்கிட்ட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எங்க அம்மாவோட ஃபேன்ஸ் ஆயிட்டாங்க. அதனால அந்த ஒரு பெரிய ஹாப்பினஸ் எனக்கு இருக்காது. எங்க அம்மா ரொம்ப பெஸ்டா இருக்காங்க. இவங்க ஒரு சில குழந்தைங்க எங்க அம்மா படிக்கவே இல்லைதான் படிச்சிருக்காங்க, எங்க அம்மாக்கு அவ்வளவுதான் இருக்கு. அவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லுவாங்க. எனக்கு ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொன்னாலே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு நிறைய பேர் எங்க அம்மா சொல்றாங்க பாக்குறீங்கன்னா நீங்க டீச்சர் மாதிரி இருக்கீங்க, நல்லா ட்ரெஸ்ஸிங் பண்ணிருக்கீங்க. மரத்தோடைய ஆணி வேர் நாம தான், அந்த ஆணி வேர் மட்டும் அருந்து போச்சுனாக்கா அதுக்கப்புறம் அந்த மரம் செத்தே போயிடும். அதேதான் ஒரு நாள் எங்க அம்மா உடம்பு சிலன்னு படுத்துட்டாங்கன்னா காலையில் டிஃபன் ஹோட்டல், மதியம் ஹோட்டல், நைட்டு ஹோட்டல், அடுத்த நாள் ஹோட்டல்.